வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கும் அப்படிங்கிற பராசக்தி படத்தினுடைய வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கு. அந்த வழக்கு என்ன, அதனுடைய பின்னணி என்ன, அண்ட் இந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழக்கினுடைய பின்னணி அப்படின்றது சவுக்கு சங்கரை சார்ந்தது. பெண் காவல்துறை ஊழியர்கள் தொடர்பாக ரொம்ப கொச்சையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்த சவுக்கு மீது பல்வேறு வழக்குகள் விழுந்ததை நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்டை தமிழ்நாடு போலீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக அவரை எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போகிறது, போலீஸ் கஸ்டடி எடுக்கும்போது அவரை கூட்டிகிட்டு போகிறது, கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறது, இது முழுக்க முழுக்க பெண் காவலர்களாலே கையாளப்பட்டது. ஏன் அப்படின்னா, அவ்வளவு கொச்சையாக அவர் பெண்கள் குறித்து பேசியிருக்காரு. அண்ட் தொடர்ச்சியாக ஹாபிச்சுவலா ஒரு பெண்ணை இழிவுபடுத்துறது அப்படின்றதே அவருடைய வேலையாகவே செஞ்சுட்டு இருக்காரு. இந்த பின்னணியில அவங்களுடைய பவர் அப்படின்றது என்ன அப்படின்றதை உணர்த்துற வகையில தான் எல்லா ஹியரிங்க்கும் பெண் காவலர்கள், பெண் கான்ஸ்டபிள்ஸ் அவங்க தான் கூட டிராவல் பண்ணுவாங்க, அவர் கூட அவங்க தான் கூட்டிட்டு போவாங்க, அவங்க தான் திரும்ப கூட்டிட்டு வருவாங்க. அந்த போட்டோ எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. எல்லாரும் இதற்கு வரவேற்பும் கொடுத்துருந்தாங்க. இது அபிஷியலா, இது புரோட்டோகால் அப்படின்னா கேட்டீங்கன்னா அதெல்லாம் தெரியாது. பட் இது வந்து சட்டத்திற்கு புறம்பான ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படிதான் இந்த விவகாரம் முழுமையாக டீல் செய்யப்பட்டது. அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட போலீஸ் தரப்புல இருந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கூட நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விவகாரத்தின் பொழுது சவுக்கு சங்கரை கூட்டிட்டு வரும்பொழுது, திரும்ப ரிட்டர்ன் கூட்டிட்டு வரும்போது, கோர்ட்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது, திரும்ப அங்கிருந்து அழைச்சிட்டு வரும்பொழுது, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல அவர் மீது தொடப்பத்தால், அதாவது விளக்கமாறால அவரை வந்து அடிச்சிருக்காங்க சவுக்கு சங்கர் மீது. இது வந்து எந்த வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அப்படின்ற ஒரு பொதுநல வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கரை எந்தெந்த இடங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் பெண்கள் போராட்டம் செஞ்சதுன்னு நம்ம பார்த்தோம். எப்படி அவர் இவ்வளவு கேவலமாக பெண்களை பேசலாம், மலினமாக எப்படி அவர் பேசலாம், ஒரு யூடியூப் சேனல் இருக்கு நான் என்ன வேணா பேசுவேன் அப்படின்ற அளவில், அந்த திமிரில் எப்படி அவர் இப்படி பேசலாம், அவரைக்கு வந்து அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாலண்டரியாக பெண்கள் வந்து பல இடங்களில் போராட்டம் செஞ்சதை பார்த்தோம். குறிப்பாக மதுரை ஹைகோர்ட்டாக இருக்கலாம், சென்னை ஹைகோர்ட்டாக இருக்கலாம், எங்கெங்கெல்லாம் ஆஜராகிறாரோ அங்கே எல்லா இடங்களையும் பெண்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. எல்லா இடங்களையும் இது நடந்துச்சு. அவரை பெண் காவலர் வந்து அழைச்சிட்டு போனது, அண்ட் எல்லா இடங்களையும் பெண்கள் வந்து அவருக்கு எதிராக போராட்டம் பண்ணுவது அப்படின்றது எல்லா இடங்களிலையும் தொடர்ந்துச்சு. ஸோ இது தொடர்பாக தான் வழக்கு. அது மட்டும் இல்லாம போராட்டம் செஞ்ச பெண்கள், அந்த பெண்களை வந்து தூண்டி விட்டது யாரு, அந்த பெண்கள் மீது வழக்கு போடணும். ஏன்னா தவறு செஞ்சிருக்காரு, ஆக்ஷன் எடுக்கப்படுது. ஆனா இவங்க எதுக்கு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும். அண்ட் இதை இன்ஸ்டிகேட் பண்ண நபர், இந்த பெண்களை வந்து தூண்டி விட்டவர் யார், சவுக்கு சங்கருக்கு எதிராக தூண்டிவிட்டவங்க யாரு, அவங்க மேல வந்து வழக்கு போடணும், இதை வந்து விசாரிக்கணும். ஒரு டெலிவிஷன்ல ஒரு இன்டர்வியூல சவுக்குக்கு எதிராக போராடிய பெண்கள் ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும் பொழுது, நான் எதுக்கு வந்தனே தெரியாது, எனக்கு அந்த நபர் யாருன்னு தெரியாது, எனக்கு காசு கொடுத்து கூப்பிட்டாங்க, நான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு ஒரு பெண் வந்து தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ இதையும் அவர் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. ஸோ ஆன் த ஹோல் சவுக்குக்கு எதிராக போராட்டம் செய்த பெண்கள் யாரு, அவங்களை தூண்டிவிட்ட நபர் யாரு, அண்ட் விளக்கமாத்த விசாரணவங்க யாரு, இது தொடர்பாக விசாரணை செய்ய வேண்டும்ன்ற ஒரு பொதுநல வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கு. அது விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி அவர்கள் இது தொடர்பான அறிக்கையை வந்து காவல்துறை ஜூலை 8 சமர்ப்பிக்கணும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸினுடைய கிரக்ஸ். இந்த விவகாரத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், சவுக்கு எதிராக போராட்டம் செய்த பெண்கள் யாரு, சவுக்குக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்த நபர்கள் யாரு, ஏன் அவங்க ஆஜரானாங்க, அண்ட் இது பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மக்களுக்கு அவர் மீது இருக்கக்கூடிய கோபம் தான் காரணம் அப்படின்றதான் நம்மளுடைய சார்ஜ். இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணாங்களா, அவங்க கூட்டிட்டு வந்து நிக்க வச்சாங்களா, அவங்களுக்கு எல்லாம் பேமெண்ட் கொடுக்கப்பட்டுச்சா, இதெல்லாம் ஆர்கனைஸா நடந்துச்சா நடக்கலையா அப்படின்றது உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். அது ஒரு டிபேட்டபிள் டாபிக், அது யார் வேணா என்ன கருத்து வேணா வச்சிருக்கலாம். ஆனா மக்களுக்கு அவர் மீது கோபம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கோபம் இருந்தது. ஏன் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் மக்களுக்கு எதிராக, ஒரு எளிய மக்களுக்கு எதிராக அதிகார வர்க்கத்தின் ஆளாக, ஏஜென்ட்டாக தான் தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்காரு. ரொம்ப சிம்பிளா இப்போ நடந்துட்டுக்கூடிய சில விஷயங்கள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நீட் விவகாரம், இன்னைக்கு நீட் விவகாரம் வந்து உச்சத்துல இருக்கு. இந்தியா முழுக்க மாணவர்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. குறிப்பாக உயர் வர்க்கத்தை சேர்ந்தவங்க, இன்னைக்கு டாக்டர் ஆயிடலாம், நம்ம வந்து நம்ம பையனை வந்து ஒரு 2 படிக்காம இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம கோச்சிங்லாம் அமைச்சு எப்படியாவது டாக்டர் ஆயிடலாம்னு நினைச்சவர்களுடைய கனல வந்து மண்ணு விழுந்திருக்கு. மொத்தமா அந்த எக்ஸாமே ஒரு ஸ்கேமா இருக்கு. அந்த எக்ஸாம்ல பல்வேறு முறைகேடுகள் நடக்குது. இந்தியா முழுக்க பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கு. நிறைய கான்ஸ்பிரசிஸ் இதுக்குள்ள இருக்கு. இந்த சிஸ்டமே தேவையில்ல அப்படின்றது இன்னைக்கு இந்தியாவின் குரலாக முன்வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இதுக்கு முதல் கல்லை யார் எடுத்து வீசினா நீட்டுக்கு எதிராக, அந்த முதல் விஷயத்தை யார் செஞ்சானா தமிழ்நாடு தான் செஞ்சுச்சு. அடிப்படையில நுழைவுத் தேர்வு அப்படின்றதே இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களை பிரிப்பதற்கான ஒரு கருவி தான் நுழைவுத் தேர்வு அப்படின்ற அந்த சிஸ்டம் அப்படின்றதே அதுதான். அதனாலதான் நுழைவுத் தேர்வு தேவையில்லை அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய முடிவாக இருந்தது. அப்படிதான் நம்ம எல்லாரும் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள போனது, எல்லாரும் மெடிக்கல் காலேஜுக்குள்ள போனது அப்படின்றதெல்லாம் 12th மார்க் வச்சு நம்ம போனோம். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றதே ஒரு தேவையில்லாத ஒண்ணு, நம்மளை ஃபில்டர் பண்றதுக்காக தான் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்டே கொண்டு வந்திருக்காங்கன்றதான் தமிழ்நாட்டினுடைய விஷனாக இருந்தது. அதை எதிர்த்து இன்னைக்கு எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நீட் தொடர்பாக நடந்த மரணங்கள் அப்படின்றது ஏராளம். அந்த மரணம் தொடர்பாக சவுக்கு சங்கர் என்ன பேசினாரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாணவர் அவர் தொடர்ச்சியாக அட்டம் பண்றாரு, அவரால் கிளியர் பண்ண முடியல. அந்த மாணவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறார், அந்த மாணவருடைய தந்தையும் சூசைட் பண்ணிக்கிறாரு. இது தொடர்பாக சவுக்கு சங்கர்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுக்கு வந்து செத்தா செத்து போட்டோம் ரெண்டு பேரும், ஏன் மற்றவங்களாம் வந்து வாழலையா,
இன்னைக்கு வந்து வேற வேலை பார்க்குறவங்க வாழலையா, நீ உயிரோட வாழலையா, நான் வாழலையா, எல்லாருமே வாழ்ந்து தானே இருக்கோம். எக்ஸாம் கிளியர் பண்ணி டாக்டரான தான் உயிரோட வாழ்வீங்களா அப்படின்னு ஒரு மரணம், ஒரு தந்தையும் ஒரு பையனும் இறந்துருக்காங்க. அதுவும் ஒரு அன்ஃபேரான சிஸ்டம்னால அவங்க இறந்து போயிருக்காங்க. அந்த விவகாரத்தை ரொம்ப முக்கியமான அம்சம் அப்படின்றது, அந்த இறந்து போன நபரினுடைய நண்பர் அவர் வந்து பேசியிருப்பாரு. அவர் வந்து, நான் வந்து அன்ஃபிட்டு, என்கிட்ட காசு இருக்கிறதுனால நான் நீட்டில் உள்ளே போயிட்டு நான் டாக்டர் ஆக போகிறேன், ஆனால் என் ஃப்ரெண்ட் வந்து எல்லா குவாலிட்டியும் அவனுக்கு இருக்குது, அண்ட் தொடர்ச்சியாக சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆகிறது ஒரு ட்ரீமாக வச்சிருந்தது இந்த பையன் தான், அந்த ஃபேமிலியே அந்த ட்ரீமாக வச்சுருந்தாங்க. தொடர்ச்சியாக க்ரஷ் பண்ணும் பொழுது அந்த மாணவன் என்ன பண்ண முடியாதுன்னு தெரியாமல் இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்றத அவர் பேசியிருப்பார். அப்போது நேரடியாக இங்கே பிரச்சனை அப்படின்றது இந்த நாட்டில் உலகத்தில் யாருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோ அதை ஹெல்ப் பண்ணுவதற்கு, அதை வழிவகை செய்வதற்கான வேலையை அரசு செய்யணும். அதுக்கு தான் அரசு அப்படின்றது ஒன்று இருக்குது, அதுக்கு தான் அவ்வளோ பவர்ஸ் அவங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே ஒரு அரசினுடைய கடமை அப்படின்றது, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாத்தையும் உத்தரவாதம் செய்கிறது தான் அரசினுடைய வேலை. அப்போது அரசை கேள்வி கேட்காம அந்த அரசினுடைய ஒரு சிஸ்டம்னால இறந்து போயிருக்கவங்களை கொச்சப்படுத்தி செத்தா செத்து போட்டுன்னு பேசக்கூடிய நபர் தான் சவுக்கு. அப்போ எந்த இடத்துலையும் அவர் மக்களுக்காகவோ மக்களின் நன்மைக்காகவோ பேசினதே கிடையாது. அவர் அவ்வளவு வக்கரமாக பேசியதன் விளைவாக தான் இன்னைக்கு அவர் சிறைக்கு போகும்பொழுதோ, இல்ல அவர் என்ன சொன்னாலும் நான் வந்து எளிய மனிதருக்காக பேசுறேன், இந்த ஸ்விக்கியில வேலை பார்க்கறவங்களுக்காக பேசுறேன் அப்படி அப்படின்னு அவர் உருட்டினா கூட மக்கள் கண்டுக்காம இவரெல்லாம் தூக்கி உள்ளதான் போடணும்னு எல்லாரும் பேசுறதுக்கான காரணம் அப்படின்றது, அவர் ஆல்வேஸ் ப்ரோ கவர்மெண்ட், ப்ரோ பியூரோக்ராட்ஸ், ப்ரோ ஸ்டேட்டஸ்கோ தான், ஆன்டி பீப்புள், அதுதான் அவருடைய ஒட்டுமொத்தமான முகமே. ஸ்டெர்லைட் ப்ரொடெஸ்ட் எடுத்துக்கலாம், ஸ்டெர்லைட் ப்ரொடெஸ்ட்ல செத்து போனவங்கள அப்படியே போலீஸ் வந்து சுடவே இல்லை, கிட்டத்தட்ட அவங்களே சூசைட் பண்ணிட்டான்னு மட்டும் தான் அவர் சொல்லலை, அப்படியே அப்படியே டப் டப்னு சுட்டாங்க, செத்து போயிட்டாங்க எல்லாரும் அவ்வளோதான், மற்றபடி பிளான் அசால்வ் ஆகலன்னு சொல்லி இன்னைக்கு அவர் யாருக்கு வேலை பார்த்துட்டுருக்காரோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, அவருக்கு தோதாக எப்படி அந்த விஷயத்தை மாற்றணும்னு அவர் அப்படியே மாற்றி பேசியிருப்பார். இப்போ கள்ளக்குறிச்சி இஷ்யூ போயிட்டு இருக்கு, கள்ளக்குறிச்சி ஹூஜ் ட்ராஜடி. நம்ம இந்த இடத்துலையும் அரசு என்னென்ன தவறு செஞ்சுருக்காங்க, யார் அதுக்கு பின்னாடி இருக்காங்கன்ற கேள்வி தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே இருக்கோம். அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் இன்னமும் நம்ம நின்று பேசிட்டு இருக்கோம். குடிச்சவங்க எல்லாரும் மோசமானவங்க, ஏன் குடிச்சிங்கன்னு கேட்குற இடத்துல கூட அவருடைய உடல் உழைப்பு என்ன, அவங்க என்னென்ன மாதிரியான கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் அரசு செஞ்சு கொடுத்துருச்சா, அதுக்கப்புறம் இந்த கேள்வியை முன்வைக்கணுன்ற கேள்வி தான் நம்ம தொடர்ச்சியாக வச்சுட்டு இருக்கோம். இந்த கள்ளக்குறிச்சிலேயே ஒரு ஸ்கூல் பிரச்சனை நடந்தது நம்ம பார்த்தோம், ஒரு மாணவியினுடைய மரணம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் எஜுகேஷன் சிஸ்டம், ப்ரைவேட் ஸ்கூல் எப்படி நடத்துகிறாங்க, ஒரு பெற்றோரை ஒரு ஸ்கூல்ல வந்து நம்ம ஒரு குழந்தைய காசு கட்டி சேர்க்கணும்னா எப்படி ட்ரீட் பண்றாங்க, தன்னுடைய குழந்தையாக அவங்க பாக்குறாங்களா இல்ல செத்தா தூக்கிட்டு போன்னு பாக்குறாங்களான்றத தமிழ்நாடே வந்து பார்த்துச்சு. அந்த கள்ளக்குறிச்சி ஸ்கூல் விஷயத்துல யார் பக்கம் நின்னாரு, எந்த பக்கம் அவர் நின்று பேசுறாரு அப்படின்னா, அப்பவும் ஸ்கூல் பக்கம் நின்று அந்த மாணவியினுடைய அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்றது, அந்த மாணவியினுடைய தாயார் அவங்க அம்மா அவங்க ஆல்ரெடி பிள்ளைய பறி கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்கள வந்து அவங்கள பத்தி அசிங்கமா பேசுறது, கொச்சையா பேசுறது, அண்ட் குறிப்பாக தான் சொன்ன கருத்துல நான் பின்வாங்க மாட்டேன், நான் என்ன சொன்னாலும் அதில் உறுதியாக நிற்பேன், அது தப்பாக இருந்தாலும் சரி, அதனால் பத்து பேர் அடிச்சுட்டு செத்தாலும் சரி, ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தினாலும் சரி, இழிவுபடுத்தினாலும் சரி, நான் என்னோட கருத்துலேருந்து பின்வாங்க மாட்டேன்ற ஒரு நாசிஸ்டிக்கான மைண்ட் தான் சவுக்கு சங்கரனுடைய மைண்ட். அப்படி தான் அவருடைய கேரக்டர், நம்ம வந்து டேரெக்டாக இந்த அலிகேஷனையும் முன்வைக்கிறோம். அப்படி தான் அந்த விவகாரத்தையும் அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அந்த இடத்துலையும் பாதிக்கப்பட்ட நபர் பக்கம் அவர் நின்னாரான்னு கேட்டிங்கன்னா நிக்கல, அப்பையும் அதிகார வர்க்கத்தின் பக்கம் தான் சவுக்கு சங்கரன் பேசினார். அண்ட் ஜாஃபர் சாதிக் விஷயத்தை எடுத்துக்கலாம், இன்னைக்கு தமிழ்நாடு பதில் இருக்கு மறந்துட்டு இருக்கு, அது இருக்கு இது இருக்கு, பயங்கர அப்படியே அவ்வளவு பெரிய பிரச்சனையை சொன்னாரு, சே நோ டு ட்ரக்ஸ், இன்னைக்கு ஏடிஎம்கே முழுக்க போட்டு சுத்துறதுக்கான காரணம் எல்லாமே சவுக்கு சங்கர் தான். ஆனா இவருடைய யோகிதை என்ன, இவருடைய பின்னணி என்னன்னு பார்த்தா அவ்வளவு ஓட்டைங்க அவர்கிட்ட இருக்கு, இவரு கஞ்சா சப்ளை பண்ணியிருக்கிறது அண்ட் கொக்கைன் வரைக்கும் போகுது, இதெல்லாம் நமக்கு என்னன்னே கூட ஒன்றும் புரியல, அந்த அளவுக்கு இவருடைய பின்னணின்றது அவ்வளவு மோசமாக இருக்கு. அப்போ தன்னுடைய சுய வாழ்விலையும் தான் பேசக்கூடிய கருத்துக்கு நேர்மையாக இல்லாமல் எல்லா இடத்துலையும் மக்களை கொச்சைப்படுத்துகிற வேலையை, மக்களை இழிவுபடுத்துகிற வேலை தான் தொடர்ச்சியாக அவர் செஞ்சுட்டே வந்திருக்காரு. அதனுடைய எதிர்வினையாக தான் அவர் சென்ற இடங்கள் எல்லாம் அவருக்கு எதிராக நடந்த போராட்டம், அவர் தொடர்பாக சமூக வலைதளங்களில் இடப்படுகிற பதிவுகள் எல்லாமே அவருடைய இரட்டை நாக்கு, அவருடைய இரட்டை வேஷம் அண்ட் மக்களை கொச்சைப்படுத்தி அதிகார வர்க்கத்தை குளிர்ப்பதற்காக இங்க இருக்க எல்லாரையும் அசிங்கப்படுத்துறது, இழிவுபடுத்துறது, இந்த வேலை தான் அவர் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் இவருக்கு எதிரான போராட்டம் வந்திருக்கு. அதனாலதான் யாரும் ஒரு நபர் தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்காரு, ஒரு சிறைக்கு போயிருக்காரு கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னா, அவர் பேசிய கருத்துகள் எல்லாம் ஒரு சாராருக்கு ஆதரவாக மற்றவர்களை இழிவுபடுத்துற வேலை தான் அவருடைய முழு நேர வேலையாக இருந்திருக்கு. அதனுடைய எதிர்வினையாக தான் இந்த போராட்டங்கள் நடந்திருக்கு அப்படின்றது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இந்த விசித்திரமான வழக்கு நான் தொடக்கத்தை சொன்ன மாதிரி விளக்கமாத்தால அவரை தாக்குனது வந்து சரியான கேள்வி முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன, பதில் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. மற்றவர்கள் சந்திப்போம், நன்றி வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.